ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு சொன்னது, இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பார்க்க போகிறேன். விண்ட் டர்பைன் எப்படி அம்மா ஃபேனை வச்சு செய்யறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபேனில் இருக்க ரக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மற்றபடிக்கு அம்மா ஃபேனில் நம்ம வேறு எதுவும் எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மோட்டர்லாம் என்னென்ன மோட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் மோட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எஃபிஷியன்சி ஆர்வம் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஐ எஃபிஷியன்சி வோல்ட் கொடுக்குது. அப்படி இல்லை எனக்கு லோ பவரு மினிமமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கார் வைப்பர் மோட்டர், காரில் மழை பெய்யும் போது வைப்பர் ஆனவும் அந்த மோட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டருமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து வைப்பர் மோட்டர் யூஸ் பண்ணி நான் பவர் ஜென்ரேட் பண்ணுறது வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் அதுதான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக், 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா நிறைய பேர் ஆவலோன்னு காத்துக்கொண்டு இருக்கும். 12 வோல்ட் சீலிங் ஃபேன், ஒரே ஒரு பைக் பேட்டரி, ஒரே ஒரு 7 AH பேட்டரி மட்டுமே இருந்தாலும் போதும் BLDC சீலிங் ஃபேன் ரன் பண்ணலாம். அந்த கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக், 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 12 வோல்ட் BLDC சீலிங் ஃபேன் அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சவுட் விட்டு ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டுருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, சிவகாசியிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னடா தீபாவளியே வரல, அதுக்குள்ளே சிவகாசி பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் நான் வருஷம் வருஷம் அந்த ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர், எல்லாமே தரமான குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எங்கேயுமே கிடைக்காத பெஸ்ட் ப்ரைஸ். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிற உங்களுக்கு கிராக்கர்ஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. கிராக்கர்ஸ் எல்லாம் தரமான குவாலிட்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காண்டாக்ட் நம்பர் மேலே ஷோ பண்ணுறேன், வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில் PDF வேணால் கீழே 9952208170 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க, எப்படி எப்படி ஆர்டர் பண்ணுறதும் சென்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டீட்டெயில் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். வாங்க, ரொம்ப வளவலன்னு பேசுவோம்னா, BLDC கிட் வீடியோ 12 வோல்ட் BLDC கிட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் மட்டும் போட்டுவிட்டு போயிட்டே இருங்க. இதில் வாங்க நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிடுவோம்னா, வாங்க இந்த விண்ட் டர்பைன் எப்படி எப்படி செய்கிறது, எப்படி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா ஃபேனில் இருக்க ப்ரொப்பலர் எடுத்துக்கிறோம், விங்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கிரைண்டில் இருக்கிற பேரிங் செட் எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைப்பர் மோட்டரை கட் பண்ணோம். அந்த மேல் பார்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் மோட்டர்லேருந்து உள்ளே வர்றது இப்படி தான் இருக்கும். வைப்பர் மோட்டரில் 3 வயர் வரும், ஒன்று லிவேஸு, இன்னொன்று ஃபார்வேர்டு, இன்னொன்று நார்மல் நெகட்டிவ். இதில் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துட்டு செக் பண்ணி மல்டிமீட்டர் செக் பண்ணி நீங்கள் ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா கிரைண்ட்லேருந்து கழட்டி எடுத்து நம்ம ரக்கை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ரக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குது, ஓரளவுக்கு அதிகமாக காற்றடிச்சா ரொட்டேட் ஆகுது. இல்லை எனக்கு இன்னும் நல்லா எஃபிஷியன்சி வேணும்னா இதேமாரி 5 பிளேடு உள்ள ரக்கை நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அம்மா கிரைண்டர்லேருந்து எடுத்தேன். நடுவில் பேரிங் செட்டோடு இருக்கும், அம்மா கிரைண்டர் நடுவில் நம்ம டைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே வீட்டில் இருக்கும் மேபி. இதெல்லாம் நம்ம சேனலில் மேக்ஸிமம் வீடியோ பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியான வீடியோ தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. இதை வந்து நம்ம ஒரு பலகையில் கட் பண்ணி வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோட்டருக்கு கிளாம்பு 2, எதுக்குன்னா இந்த பைப்பை கிளாம் பண்ணுறதுக்கு. டைரக்ஷன் எந்த சைடு காத்தடிக்குதோ அந்த சைடு நம்ம ப்ரொப்பலரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இது வந்து மோட்டருக்கு மேலே போகிற கிளாம்புக்கு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் மேலே தான் இந்தமாரி தான் நம்ம கிளாம்ப் போட போகிறோம். இந்தமாரி கிளாம்ப் போட்டால் கொஞ்சம் என்ன தான் காற்று அடித்தாலும் மோட்டர் கழிந்து வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா 3-4 ஒயரு, பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும். ஏன்னா அந்த 3 ஒயரும் கனெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம கீழே எதில் பவர் வருதோ அதில் கொடுத்துக்கலாம். அதுக்காக அதுக்கப்புறம் பைப் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த பேரிங் கரெக்டாக அதில் பைப்புக்குள்ளே போகிற அளவுக்கு பைப்பை ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேரிங்கை கரெக்டாக அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணால் நம்ம மேலே இருக்க இது வந்து ரொட்டேட் ஆகும். அப்படியே மேலே இருக்க ஷாஃப்ட் மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு பலகையை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. எந்த ஷீட்டு எந்தமாரி உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலகையை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பலகையை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்தமாரி வச்சுட்டு நான் ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதை அந்த பைப்பில் செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மோட்டர் எடுத்துக்கலாம். மோட்டர் எடுத்துகிட்டு மோட்டரை வந்து நம்ம இப்போ கரெக்டாக அது மேலே வச்சு திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு விண்ட் டர்பைன் ரெடியான மாதிரி இருக்கும். மோட்டரையும் கிளாம்ப் போட்டோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மோட்டரையும் கிளாம்ப் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பைப்பில் செட் பண்ணோன்னா கரெக்டாக இந்தாண்டி அந்தாண்டி ரொட்டேட் ஆகுது. அவ்வளோதான், மோட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் டைமென்ஷன் என்னென்ன காற்றுடுச்சா என்னென்ன சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பில் செட் பண்ணி முடித்தாச்சு. நீங்கள் இந்தமாரி தான் செய்யணும்ல, உங்களுக்கு எதாவது க்ரியேட்டிவிட்டி ஐடியா இருந்துச்சுன்னு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை நான் வந்து சென்டராக கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இதில் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் செட் பண்ணிட்டா எந்தாண்ட காத்திரிக்குதோ அந்தாண்ட கரெக்டாக நம்ம ப்ரொப்பலர் ரன் பண்ணுறதுக்காக, நம்ம மோட்டர் செட்டு சாஃப்ட் எல்லாமே சேர்த்து ரொட்டேட் ஆகிறதுக்காக. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே பிவிசி பைப்பில் சென்டராக பார்த்து கொஞ்சம் உள்ளே போகிற அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு பைப்பை நம்ம ஒரு நார்மல் பைப்பை கட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஹீட் பண்ணி வளச்சிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணி அதை எடுத்து இதில் சொருகிட்டோம்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு விங்ஸ் மாரியே இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் எந்தாண்ட காத்தடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு தான் நம்ம இப்போ அதை கட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தமாரி ஷேப்பில் இல்லை, உங்களுக்கு எந்தமாரி ஷேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக ஷேப்பாக பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சென்டராக வச்சு சென்டர் பண்ணி போட்டிங்கன்னா வெயிட்டு ஒரே சைடாக பேலன்ஸ் ஆகாமல் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்தாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட விண்டு டர்பைன் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேனை வச்சு பிஎல்டிசி கிட்டே வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேபி நீங்கள் ஆர்வோ மோட்டர் இருந்துச்சுன்னா ஆர்வோ மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தமாரி நீங்கள் வைப்பர் மோட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மோட்டர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் கிளாம்ப் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளாம் போட்டு ஸ்க்ரூ நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரை பார்த்து ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாம்பு போட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, பைப்பு தனியாக கலந்துட்டு வராது. மொத்தம் நான் 4 ஸ்க்ரூ போட்டுக்கிறேன், ஏன்னா 4 கிளாம்ப் ரெண்டு கிளாம்ப் போட்டிருக்கேன், 4 ஸ்க்ரூவு. ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மற்ற வேலை எந்த வேலையும் கிடையாது. இதேமாரி இன்னொரு இதோட ஹை எஃபிஷியன்சியாக விண்டு டர்பைன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் போடுற ஒரு லைக்கு என்ன அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பெலாம் நல்லா டைட் பண்ணி முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த விண்டு டர்பைன் ரொட்டேட் ஆவாக எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், இதில் எவ்வளோ கரண்ட் வருமோ வராதா, நீ ஃபேக்கு நீ பேட்டரி வச்சு காட்டுற அப்படின்னு. இது ரொட்டேட் ஆனால் கரெக்டாக லைட் எரியிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இது எங்கள் மாடியில் ஆல்ரெடி நம்ம சீலிங் ஃபேன் செட் பண்ணதையும் காட்டுறேன். இப்போ இது எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கணும்னு நான் காட்டுறேன். எதுவுமே நான் கழட்டில் ரெண்டுமே அந்த வேலை எங்கள் வீட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. சீலிங் ஃபேனுக்கு தான் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு கழட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. சீலிங் ஃபேன் ப்ரொப்பலர்லாம் கொஞ்சம் டிசைன் எல்லாம் மாற்றணும். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு நல்லா மழை பெய்யும்போது செமையாக காற்றடிச்சிச்சு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்பயுமே எல்லா ஊர்லேயும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி நல்லா காற்றடிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகும். ஓரளவுக்கு காற்றடிக்கிறது நீங்கள் ஆர்பிஎஸ் மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிக்குது. பக்கத்தில் இருக்க மரம் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ரொட்டேட் ஆகுது, ஃபுல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. இதில் வர பவர் ஜென்ரேட் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே பேட்டரி இருக்கும், அதில் ஸ்டோர் ஆகும், அதுலேருந்து நம்ம எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலே ஜென்ரேட் ஆகிற பவர் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ வந்து டெஸ்டிங்காக அது அந்த கம்பத்தில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது டேரெக்டாக எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதோடய டெஸ்டிங் வீடியோ வாங்க இப்போ பார்க்கலாம், எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது, லைட்டில் எவ்வளோ வோல்டேஜில் லைட் பிரைட்னஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காற்றுல நல்லா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு மில்லேருந்து வர பவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஜெனரல் வழியாக உள்ளே எடுத்திருக்கேன். இது விண்டு மில் மூலிமா வர பவர் டேரெக்டாக ஒரு சின்ன லைட் கொடுத்துருக்கேன். இந்த விண்டு மூலிமா வர பவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. பேட்டரியில் ஸ்டோர் ஆகாமல் இப்போ டேரெக்டாக இங்கே விண்டு மில் சுற்றுச்சுன்னா இங்கே லைட் எரியுற மாரி இது செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சுற்றினா இது லைட் எரியும். இப்போ பாருங்கள் விண்டு மில் சுற்றுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சுற்றி புற்றி நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் அடிக்குதுன்னு. சுற்றியும் புற்றி எந்த ஊர்லேயும் கரண்ட் இல்லை. இங்கே பாருங்கள் மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதான் தெரில, வீடியோவில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வெளியே போய் காட்டுறேன், மழை பேஞ்சிட்டு இருக்குதா என் கையில் கூட பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இது விண்டு மில் சுற்ற சுற்ற நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கல வெளியே எங்கேயும், வெளியே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிட்ருக்கு, ஆனால் வீடியோவில் தெரியலதும். இது வந்து சுத்த சுத்த கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. இது லைவாக நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். மேலே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, இல்லைனா மாடிக்கு போய் நான் உங்களுக்கு சுற்றுறதை காட்டியிருப்பேன். அதனால் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால மேலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த லைட் எரிய வச்சு காட்டுறேன். இது வந்து ரொட்டேட் ஆனால் இந்த லைட் ஆன் ஆகும். ரொட்டேட் ஆகிற பவர் வந்து இதில் இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இப்போ 12.5 இருக்குது. இப்போ எந்த வீட்லேயுமே சுற்றியும் கரண்ட் இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆளில் லைட் எரியுது.
பார்த்தீங்களா, இந்த பேட்டரி மூலியமாக தான் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. இது வந்து சோலார் சார்ஜ் ஆகிட்டுருக்கும். இங்கே சோலார் கண்ட்ரோலில் நான் அந்த விண்டு மில்லோட லிங்க் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து சோலாரில் சார்ஜ் ஆகும், ஈவினிங் வந்து இந்த விண்டு மில் மூலிமா இந்த பேட்டரிஸ்லாம் சார்ஜ் ஆகும். நிறைய பேர் இந்த பைக்கு பேட்டரி பற்றி கேட்டிருந்தீங்க, அது டெஸ்டிங் வீடியோக்கு தான் இப்போ நான் டேரெக்டாக சோலாரில் கொடுத்து செக் பண்ணிகிட்ருக்கேன், லோடு எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு மில் காற்று அடிக்க அடிக்க இந்த இது சுத்ததான் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு லைவ் நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விண்டு டர்பைன் எப்படி செய்யறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு டார்கெட்டாக ஒரு 200 லைக் மட்டும் போட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலம் காத்துக்கொண்டிருக்கும் 12 வோல்ட்டில் சீலிங் ஃபேன் எப்படிப்பா ரன் பண்ணுறது, அந்த கிட்ட எங்கப்பா இருக்குது, எங்கப்பா வாங்க முடியும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. 12 வோல்ட் BLDC சீலிங் ஃபேன் கிட் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோக்கு டார்கெட்டாக ஒரு 200 லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த விண்டுமில் நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான் கேட்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த விண்டுமில்ல மினிமம் வீட்டில் இருக்க ஒரு 5 வாட்ஸ் லைட் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். அது இல்லாமல் இந்த விண்டுமில்ல எப்படி நீங்கள் சார்ஜர் கண்ட்ரோல்லாம் போட்டிருந்தா அப்படின்னு கேட்பீங்க. இந்த விண்டுமில்லுக்கு நான் என்ன சார்ஜர் கண்ட்ரோல் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விண்டு டர்பைன் கண்ட்ரோலர் அப்படின்னு ஆன்லைனில் விற்கிது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஜென்ரேட் ஆகிற பரவாயில்லை கரெக்டாக நம்ம சோலார் கண்ட்ரோல் மாரியே ரன் ஆகும். அந்த கண்ட்ரோலர் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். நெட்டில் விற்கிது, நான் அதில் இருந்தான் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நிறையா பேர் கேட்பீங்க வீடியோ போட்டியே இன்னும் அதெல்லாம் டீட்டெயிலெலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட். அதுவே ஸ்பெஷலாக எல்லாமே நான் டீட்டெயிலோட உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா, இந்த விண்டு டர்பைனுக்கு அந்த நான் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். விண்டு டர்பைன் கண்ட்ரோலர் நீங்கள் போட்டிங்கனாலே கூகுளில் வரும், நீங்கள் அதை வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வளரும் பேசி நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.